மெகா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். காய்கறி வைத்திய முறை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். மூக்கு சுவாசத்துக்கு சரியான விஷயந்தான், ஆனால் அந்த மூக்குலேயே பல பிரச்சனைகள் வருது இல்லை. முக்கியமாக வந்து மூக்கில் என்ன வருது, சளி வருது. அந்த சளியிலே பல விதம் இருக்குது. ரொம்பவுமே துர்நாற்றமான சளி, சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு சளி வருது அப்படின்னா, உடம்பினுடைய பலவிதமான அமிலத்தன்மை காரத்தன்மை இம்பேலன்ஸ்னால அந்த மாதிரி விஷயம் நடக்கும். இதில் நாம் ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியது என்ன, அப்போது துர்நாற்றமான சளி என்பது ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. அப்போ உடம்புல பலவிதமான விஷயங்கள் சிக்கலான நிலையில் இருக்குது, மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதை சரிப்படுத்த முடியும். இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, வெள்ளை பூசணிக்காய் விதத்தோலோடு அரைச்சி வடித்து குடிக்கலாம். இது வந்து உடம்பினுடைய அந்த சமநிலையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு ஒவ்வொரு லெவலுக்கு அப்படியே தீர்வு கொடுத்துரும். ஆனால் இதே மூக்கிலிருந்து சிலருக்கு பச்சை நிறத்தில், இளம் பச்சை நிறத்தில் சளி வரும். அந்த மாதிரி விஷயத்திற்கு வர்றப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, இதே வெள்ளை பூசணிக்காயோட கத்திரிக்காய் வெத்தலை மூணையும் ஒன்றா அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ அந்த பச்சை நிற சளியானது கொஞ்சமாக கொஞ்சமாக குறைஞ்சி சரியாகும்.